வணக்கம் நண்பர்களே ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முதன்முறையாக கொரோனா வைரஸ் காய்ச்சலை மூலிகை சிகிச்சையால் குணமாக்க முடியும் அப்படின்னு நம்ம அறிவித்திருந்தோம் அதற்கு பிறகு அப்போது மூலிகை சிகிச்சால் இதை குணமாக்கவே முடியாது அப்படின்னு நிறைய இருந்தாங்க அதற்கு பிறகு சீனாவிலே மூலிகை சிகிச்சையால் குணமாகி இருக்கிறது என்ற தகவல் வந்த பிறகு அதற்கு பிறகு இந்த மூலிகை சிகிச்சையும் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஒரு தனி மனிதன் கிடையாது நான் ஒரு நிறுவனம் எங்களுடைய நிறுவனம் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த தொற்றுநோய் துறையில் ஆய்வுகளை ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் நான் வந்து ஒரு பாரம்பரிய மரபு வழி மருத்துவர் என்று சொன்னால் கூட என்னுடைய மனைவி பிஎஸ்எம்எஸ் எம்டி எல்லாம் முடித்துவிட்டு ஆராய்ச்சி துறையிலே படிப்புகளை ஆராய்ச்சிகளை செய்தவர் அவர் அதே போலவே ஆயுர்வேத மருத்துவர்கள் இருக்கிறார்கள் சித்த மருத்துவர்கள் இருக்கிறார்கள் நேச்சுரோபதி மருத்துவர்கள் இருக்கிறார்கள் இதை சேர்ந்தது தான் என்னுடைய நிறுவனம் இப்போ இந்த நிறுவனத்தின் சார்பில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வெவ்வேறான நோய்களுக்கு குறிப்பாக டெங்கு லெப்டோஸ்பைரோசிஸ் இந்த மாதிரியான நோய்களுக்கும் வைரஸ் காய்ச்சலுக்கும் நாங்கள் எடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸினுடைய அடிப்படையில் தான் இந்த கொரோனா வைரஸ் காய்ச்சலை மிக எளிதாக குணமாக்கி விட முடியும் அப்படிங்கிற அந்த தகவலை நம்ம வெளியிட்டோம் அதற்கு பிறகு பெரும் எண்ணிக்கையிலான எதிர்ப்புகளை சந்தித்தோம் அதாவது வந்து வாழ்க்கையில் ஒரு ஓரத்தின் ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினான் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு பெரிய எதிர்ப்புகளை சந்திப்பேன் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை நான் எதிர்பாராத தலங்களிலிருந்தெல்லாம் எனக்கான எதிர்ப்புகளை வந்தாலும் கூட இப்போது நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்ற தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால் ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்த தொலைபேசி அழைப்புகள் கதலும் கத்தலும் கதறலுமாக ஐயா என் குழந்தை குட்டிகளை நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே என்று அழைத்த குரல்கள் இப்போது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது வாதசுர குடிநீர் சாப்பிடலாம் கபச்சுர குடிநீர் சாப்பிடலாம் நிலவேம்பு குடிநீர் சாப்பிடலாம் இந்த நோயிலிருந்து விடுபட முடியும் நோய்க்கு ஆளாகாமலும் தடுக்க முடியும் என்ற நம்பிக்கையை மக்கள் பெற்றிருக்கிறார்கள் என்ற அந்த ஒற்றை நம்பிக்கை எனக்கு வந்து உலப்புறம் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் இதற்காக தான் இவ்வளவு பெரிய போராட்டத்தில் நான் ஈடுபட்டேன் இந்த மக்கள் பயந்து நடுங்கி கொண்டிருந்த நிலையில் இந்த இதில் வெளிவர முடியும் அப்படிங்கிறத வறுமன் காக்கும் சிகிச்சையாக வாதசுர குடிநீரை நான் வந்து பரிந்துரை செய்தேன் இப்போதும் இந்திய அரசுக்கு மாண்மீ பாரத பிரதமர் அவர்கள் குறிப்பறிந்து இந்த எய்ட்ஸ் மருந்தை சாப்பிட்டா குணமாகும்னு சொல்லிட்டு தாய்லாந்து டாக்டர்கள் சொன்னதை நம்பி இத்தாலியில கொத்து கொத்தாக மனிதர்கள் விழுந்துவிட்ட நிலையிலே மலேரிய மருந்தை சாப்பிட்டால் குணமாகிவிடும் என்று ட்ரம்ப் சொன்னதை நம்பி அமெரிக்க டாக்டர்கள் கொடுத்த சிகிச்சையில் லட்சக்கணக்கானவர்கள் கொரோனாவினால் விழுந்தது மட்டுமல்ல அந்த நாட்டினுடைய ஒரு எம்பிய இன்றைக்கு மரணத்தை தழுவியிருக்கிறார் என்ற செய்திகள் பல்வேறு நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு மேலான மரணங்கள் தெரிந்து தெரியாமல் ஹார்ட் அட்டாக்ல லிவர் அப்படி இப்படின்ட்டு லட்சக்கணக்கானவர்கள் இறந்திருக்கிற கூடிய அந்த நிலையில் இந்த நோயை முற்றிலும் முழுதாக குணமாக்க முடியும் என்று இப்போதும் கூறுகிறேன் நீங்கள் அனுமதித்தால் இப்போது அனுமதித்தால் எங்களுடைய மருத்துவ குழு இருக்கிறது நான் மட்டுமல்ல நான் வந்து ஒரு கீ பர்சன் எனக்கு பின்னால் கிட்டத்தட்ட பத்து மருத்துவர்கள் எங்களுடைய மருத்துவமனையில் ஆய்வுகளிலே ஆராய்ச்சிகளிலே ஈடுபட்டு வருகிறோம் இந்த மருத்துவக் குழுவை நீங்கள் அனுமதிப்பீர்களே ஆனால் இந்தியாவில் இப்போது எவ்வளோ இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல நான் செய்திகளை பார்ப்பதில்லை படிப்பதில்லை ஆயிரத்திற்கும் மேலான நோயாளர்கள் நோய் தொற்றுள்ள இருக்கார்கள் இருக்கிறார்கள் என்ற நிலையில் இவர்களை நாம் ஒரு வாரத்தில் குணமாக்கி விட முடியும் ஆயிரத்தி நானூறு அந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட நோயாளர்களையும் ஒரு வாரத்தில் குணமாக்கி விட முடியும் என்ற செய்தியை திரும்பவும் திரும்பவும் சொல்கிறேன் நான் இப்போது கேரளாவில் போட்டவங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு மேலே மருத்துவமனையில் வைத்திருக்கிறோம் பல்வேறான ஊர்களில் இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்பட்டு கொரோனானால் பாதிக்கப்பட்டவர்கள் மாதக்கணக்கில் சிகிச்சையில் இருக்கிறார்கள் என்ற செய்தி வருகின்ற நிலையில் நான் இதை பாரத பிரதமருடைய கவனத்திற்கு கொண்டு செல்கிறேன் இந்திய தேசம் என்பது பாரத தேசம் என்பது உலகத்திற்கு பல்வேறான வளங்களை காலகாலமாக மூவாயிரம் ஆண்டுகால வரலாறுடைய தேசம் இந்த தேசம் பல விஷயங்களை உலகத்திற்கு அளித்திருக்கிறது அந்த நிலையில் தொற்று நோயினால் இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு இந்த விடுபடுவதற்கு வழி என்று பிதுங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் உலகத்திற்கு இந்த செய்தியை நாம் சொல்ல முடியும் பாரத பிரதமர் அவர்களை உங்களோடு கரம் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் உங்களோடு உங்கள் பணியில் உங்கள் ஒரு குடிமகனாக ஒரு சிட்டிசனாக ஒரு பாரத குடிமகனாக உங்களோடு கரம் கோர்க்க நான் தயாராகவே இருக்கிறேன் எனவே என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று திரும்பவும் 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 உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் அப்படி நீங்கள் பயன்படுத்தி கொள்வீர்களே ஆனால் இப்போது இருக்கக்கூடிய ஆயிரத்தி செல்கிற நோயாளர்களை ஒரு வாரத்தில் குணமாக்கி காட்டுகிறேன் குணமான பிறகு இந்த செய்தியை நீங்கள் சொல்லுங்கள் உலகத்திற்கு நீங்கள் சொல்கின்ற போதே இந்த உலகத்தின் தலைவராக இந்த மருத்துவ உலகத்தின் தலைவராக நீங்கள் சொல்கின்ற சொல்லை கேட்கக்கூடிய நிலைக்கு உலகத்தின் மற்ற நாடுகள் வரக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக உருவாகும் எனவே பாரத பிரதமர் அவர்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் அதோடு இல்லாமல் இந்த கபச்சுர குடிநீர் நிலவ நிலவேம்பு குடிநீர் அப்புறம் வாதசுர குடிநீர் இதெல்லாம் வந்து வருவதற்கு முன்பான மருந்தாக நம்ம கொடுக்கலாம் அதனால இந்த மருந்துகளை மக்கள் பயன்படுத்துவதற்காக அந்த ஆயுஷ் மருந்தகங்களை உடனடியாக நாடு முழுக்க திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் குறிப்பாக சித்த மருத்துவத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு ஐம் ஐ ஐயாயிரம் கோடியாவது நிதி ஒதுக்கீடு செய்ய நீங்கள் உடனடியாக முன்வர வேண்டும் இந்திய அளவில் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கோடி சித்த மருத்துவத்திற்கு நீங்கள் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களிலும் எல்லா யூனியன் பிரதேசங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா ஊராட்சிகளிலும் எல்லா ஒன்றியங்களிலும் எல்லா மாவட்ட மருத்துவமனைகளிலும் சித்த மருத்துவ பிரிவுகளை துவங்குவதற்கு உடனடியாக நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் இங்கே படித்த மருத்துவர்கள் பிஎஸ்எம்எஸ் படித்த மருத்துவர்கள் எம்டி படித்த மருத்துவர்கள் ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் நிறைந்திருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேரையும் போர்க்கால அடிப்படையில் இவர்களை வேலைக்கு எடுத்து மத்திய அரசனுடைய பணிக்கு எடுத்து இந்த பிஎஸ்எம்எஸ் எம்டி டாக்டர்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் மாவட்ட அளவில் இவர்களை வேலைக்கு நீங்கள் அனுப்புகின்ற அந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்வதன் மூலமாக இந்த மருந்துகளை இந்தியா வெங்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வறுமுன் காக்கின்ற ஒரு பணியை செய்வதற்கு உடனடி நடவடிக்கையாக போர்க்கால அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவம் படித்த பி எஸ் எம் எஸ் எம்டி டாக்டர்களை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக வேலைக்கு எடுத்து அவர்களை இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களிலும் எல்லா ஒன்றியங்களிலும் எல்லா யூனியன் பிரதேசங்களிலும் நீங்கள் வேலைக்கு உடனடியாக எடுப்பது மட்டுமல்லாமல் சித்த மருத்துவத்திற்கு ஒரு லட்சம் கோடி ரூபாயை உடனடி ஒதுக்கீடாக கொடுத்து இந்த மருந்துகளை உலக இந்தியா வெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையை உடனடியாக நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று உங்களை நான் மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது இரண்டாவது விஷயம் இப்போது இருக்கக்கூடிய ஆயிரத்தி சென்ற நோயாளர்களை இப்போது பார்க்கின்ற மருத்துவர்களோடு சேர்ந்து நான் சில மருந்துகளை நான் கொடுக்கிறேன் எங்களுடைய என்னுடைய ஆய்வுகளில் ஆராய்ச்சியில் மேம்படுத்தப்பட்ட மருந்துகள் இது நூறு சதவீதம் மூலிகை எக்ஸ்ட்ராக்டை கொண்டு மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட மருந்துகள் இதில் எந்த விதமான பக்க விளைவுகளோ பின் பின்விளைவுகளோ இல்லாத மருந்துகள் இப்பிறக்கின்ற குழந்தைகள் கூட இந்த மருந்துகளை சாப்பிட முடியும் சாப்பிட்டிருக்கிறார்கள் எனவே இந்த மருந்துகளை கொடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கொரோனா நோயாளர்களை ஒரு வாரத்தில் முழுமையாக குணமாக்கி விட முடியும் அப்போ ஒரு வாரம் கழித்து நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுங்க உலகத் தலைவர்களுக்கு நீங்கள் ஒரு செய்தியை சொல்லுங்க இந்த மாதிரி நாங்கள் இந்தியாவில் கொரோனா நோயை ஒரு வாரத்தில் குணமாக்கி விட்டோம் கட்டுப்படுத்தி முழுமையாக குணமாக்கி விட்டோம் என்ற செய்தியை நீங்கள் சொல்வீர்களானால் உலகத்தின் மருத்துவ தலைநகராக இந்தியா உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படி ஏற்படுகின்ற நிலையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஆயுஷ் மருத்துவர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆயுர்வேதம் படித்தவர்களாக இருந்தாலும் யுனானி படித்தவர்களாக இருந்தாலும் சித்த மருத்துவம் படித்தவர்களாக இருந்தாலும் அனைத்து பட்டதாரி மருத்துவர்களையும் உலகெங்கும் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நீங்கள் மருத்துவர்களாக அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்ற போது உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய நாடுகளில் சித்த மருத்துவ பிரிவு ஆயுர்வேத மருத்துவ பிரிவுகள் துவங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நாடுகளிலும் உருவாகும் என்ற ஒரு அற்புதமான ஒரு நிலை வரும் அப்படி வருகின்ற போது வருடத்திற்கு முப்பது லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான வேற்றுமதி வர்த்தகத்தை மூலிகை வர்த்தகத்தை மூலிகை மருந்துகள் வர்த்தகத்தை நீங்கள் உருவாக்க முடியும் இதனால மூலிகை வர்த்தகம் ஏன்படுவது என்பதோடு அல்லாமல் மூலிகை சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுடைய அந்த வாழ்க்கை தரமும் மேம்படும் அதனால் உடனடி தேவையாக இந்த மூலிகை மருந்தகங்களை உடனடியாக திறக்க ஏற்பாடு செய்யுங்கள் மூலிகை மருந்துகள் தடையற்று கிடக்க எல்லா இடங்களையும் அந்த ஃபேக்ட்ரிஸு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறோம் அந்த கம்பெனிஸ் எல்லாம் உடனடி ஆணையிட்டு நீங்கள் வந்து அந்த ஃபேக்டரியை திறப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துங்கள் இப்படி ஏற்படுத்துவதன் மூலமாக உலகத்திற்கு இந்தியா ஒரு செய்தியை கொடுக்க முடியும் இந்தியாவில் இந்த ஊரடங்கு அப்படிங்கிறத விரைந்து நம்ம ஒரு பதினைஞ்சு நாள் இன்னும் ஒரு பத்து நாளில் ஏறக்குறைய ஏப்ரல் இரண்டாவது வாரத்துக்கு முன்பாகவே இந்த ஊரடங்கு முழுவதும் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும் இந்த நோய் பரவலாக்கத்தை முற்றிலும் முழுதாக தடுக்க முடியும் என்ற நிலையில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே உங்களோடு இணைந்து கைகோத்து இந்தியாவின் புகழை உலகெங்கும் பரப்ப பரப்புவிக்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எங்களுடைய மருத்துவ முறைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற கேட்டுக்கொள்கிறேன் எனவே மக்களே நீங்கள் பதற்றம் வேண்டாம் பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக இந்த நோயை குணமாக்கக்கூடிய ஒரு நோய்தான் இதற்கு வறுமுன் காப்பதற்கு நிலவேம்பு குடிநீரையும் கொடுக்கலாம் வாதசுர குடிநீரையும் கொடுக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் லைட்டாக தெரிகிற நிலையில் வாதசுர சுரக்குடிநரை நீங்கள் பயன்படுத்த கபச்சுர நீரையும் கொடுக்கலாம் கொஞ்சம் லைட்டா வந்து தொண்டையில கரகரப்பு இருக்கிறது நெஞ்சில் லேசா மூச்சு சிரமம் இருக்கிறதுனா வாத சுரக்குடிநீரை நீங்கள் குடிப்பதற்கு பயன்படுத்துங்கள் என்ற தகவலை பொதுமக்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் அதனால் அதே மாதிரி இந்த குரியர் சர்வீஸ் வெளிநாடுகளுக்கு மருந்து அனுப்புவது உள்நாடுகளுக்கு மருந்து அனுப்புவது ஒரு இடத்துல இந்த மருந்துகளை இன்னொரு இடத்துக்கு அனுப்புவது இதில் வந்து சிக்கல்கள் இருக்கிறது இந்த சிக்கல்களையும் உடனடியாக பாரத பிரதமர் அவர்கள் தலையிட்டு இந்த சிக்கல்களை போக்குவதற்கான ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இந்த நாட்டினுடைய ஒரு உன்னதமான குடிமகன் என்ற நிலையில் இந்த நாட்டினுடைய ஒரு சிட்டிசன் என்ற நிலையில் இந்த நாட்டு மக்கள் படுகின்ற ஒரு நாள் இன்னைக்கே இருபதற்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்ற அந்த மரணச் செய்தி இதை கட்டுப்படுத்த முடியவில்லை இதை குணமாக்க முடியவில்லை என்ற செய்தி என்பது மக்கள்கிட்ட ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையை ஒரு விதமான பய உணர்ச்சியை ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எனவே இந்த பதட்டத்தையும் பயத்தையும் போக்குவதற்கு விரைந்து நீங்கள் இந்த முடிவுகளை எடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் எனவே என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான் உங்களுக்காக உழைப்பதற்கு தயாராக இருக்கிறேன் பாரத பிரதமர் அவர்களே உங்களோடு கை நீங்கள் உண்மையிலேயே இரவு பகல் பாராமல் இந்த மக்களுக்காக உழைக்கிறீர்கள் இந்த நோயை ஒழிப்பதற்கான அனைத்து யோசனைகளையும் நீங்கள் காது கொடுத்து கேட்கிறீர்கள் இந்த நோயை ஒழிப்பதற்கான எல்லா முறைகளையும் எல்லா முறைகளையும் பரிசீப் பரிசீலிப்பதற்கும் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன் எனவே உங்களோடு கைகோத்து உங்களோடு கரம் கோத்து இந்த கொரோனாவை ஒழிக்க நான் முன்வருகிறேன் என்ற தகவலை உங்களுக்கு தெரிவித்து கொண்டு நான் சொன்ன இந்த சிறு யோசனைகளை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவீர்கள் என்று நம்புகிறேன் அதுவே அதே போலவே தமிழக முதல்வர் அவர்களே நீங்களும் மிக சிறப்பான ஒரு செயல்பாடுகளை தமிழகத்தில் இந்த கொரோனா ஒழிப்பிற்காக இரவு பகல் பாராமல் நீங்களும் தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களும் சேர்ந்து இரவு பகல் பாராமல் இதற்கான பணிகளை செய்கிறீர்கள் நீங்களும் என்னுடைய பணியை என்னுடைய என்னுடைய அந்த நாலெட்ஜை என்னுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் பயன்படுத்தி கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் எனவே இந்த நேரத்தில் இந்த இக்கட்டான நாடு நம்முடைய நாடு நம்முடைய தேசம் நம்முடைய மக்கள் இப்பளவு ஒரு இக்கட்டான சூழலில் மாட்டிக்கொண்டிருக்கின்ற போது ஒரு மோசமான நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கின்ற போது குறிப்பாக கீழ்நிலையில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் கூலித் தொழிலாளர்கள் மாதக்கணக்கில் இந்த ஷடவுன் இருக்கின்ற போது அவர்களுடைய உண்பதற்கான உணவு இருப்பதற்கான இருப்பிடம் மக்களுக்கான அந்த வாழ்வாதாரம் என்பது மிகவும் பெரும் கேள்விக்குறியாகிவிடும் என்ற சூழல் இருக்கிறது விளிம்புநிலை மக்கள் அடித்தட்டு மக்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் எனவே இந்த நோய் பரவல் என்பதை விரைந்து தடுப்பதற்கும் விரைந்து இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் நீங்கள் முயன்று கொண்டிருக்கிறீர்கள் என்ற நிலையில் இந்த நோயை முற்றிலும் முழுதாக ஒரு வாரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை நோயாளிகளையும் குணமாக்க முடியும் என்ற தகவலை திரும்ப 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 உங்களுக்கு நான் தகவலாக உங்களுடைய அதிகாரிகள் இருக்கிற அதிகாரிகள் முதல்வருக்கும் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அமைச்சருக்கும் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த செய்தியை உங்களுக்கு தந்திருக்க மாட்டார்கள் என்றே நான் இதுவரை நம்புகிறேன் எனவே வெளிப்படையாக உங்களுக்கு என்னுடைய அன்பான தாழ்மையான விண்ணப்பத்தை உங்களுக்கு நான் அளிக்கிறேன் இந்த மக்கள் மீது எனக்கு பாசம் இருக்கிறது இந்த நாட்டினுடைய குடிமகன் என்ற வகையில் இந்த விண்ணப்பத்தை உங்களுக்கு வைக்கிறேன் எனவே நீங்கள் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி சில பேஷண்ட்டையும் ஒரு வாரத்தில் குணமாக்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஒரு வாரத்தில் குணமாக்கிவிட்டால் அதற்கு பிறகு கொரோனா ஃப்ரீ கண்ட்ரி அப்படின்னு உலகத்தில் முதல் நாடாக இந்தியாவை நாம் அறிவித்து விட முடியும் அந்த அறிவிப்பு என்பது உலக அரங்கில் இந்தியாவினுடைய பெருமையையும் உலக அளவில் இந்தியாவிற்கான ஒரு பொருளாதார ஒரு கட்டமைப்பையும் உருவாக்கும் ஏன்னா எல்லா நாடுகளையும் கொரோனா இருக்கின்ற போது இந்தியா கொரோனா இல்லாத தேசம் என்று அடிக்கின்ற போது உலகத்தின் அத்தனை பணக்காரர்களும் அத்தனை இண்டஸ்ட்ரியலிஸ்டும் இந்தியாவில் முதலீடு முன் முன்வருவார்கள் என்ற நிலையில் இதை நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியாகவும் என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்னுடைய மருத்துவ குறிப்புகளை என்னுடைய தனி சொத்தாக வைத்திருக்காமல் இந்தியாவின் சொத்தாக ஆயுஷ் நிறுவனத்தினுடைய சொத்தாக கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதையும் பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு நீங்கள் விரைந்து முடிவெடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு வணக்கம் வணக்கம் வணக்கம்